ஸோ ஆஃப்டர் மெனி 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 டேஸ் ஒரு ட்ரிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து சிட்டிலாம் ஓட்டிட்டு எங்கேயுமே ரொம்ப காஞ்சி போயிட்டு இருந்தோம்ல. ஸோ பேக்ரவுண்டாக பார்த்துக்கோம், அதுக்காக தான் இந்த இடத்துல கேமரா எடுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டே பண்ணது கரண்டி பாக்ஸ். ஸோ நம்ம ஸ்டே பண்ண ஏரியா இதுதான். இது பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் தரேன். ஆ சரி ஓகேங்க, தரேங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடுறேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபா, ரூம் வந்து 1500 ரூபா, ஆனாலும் ஆள் கணக்கு தான். ஸோ 500 ரூபா வைஃபை இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒர்த்து தான். சரி வாங்க, நம்ம அப்படியே மோட்டோ விலாக்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஒன்று சாப்பிட்லையா? பசிக்குது வேறு அதெல்லாம். ஹாய், அழுக்கு ஜோரோ, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியா? எவ்வளோ அழுக்காக இருக்கா பாருங்களா. இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் கைண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி மாதிரியே இருக்குது கைஸ். அண்ணா நியூட்ரலில் இருக்கா? நியூட்ரல் கமான் ஜோரோ. ஐ மிஸ் தட் எக்ஸாஸ்ட், பட் இட்ஸ் ஓகே. இந்த சத்தம் நல்லா தான் இருக்குது, இருங்க. ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஒரு ப்ரீமியம் வசத்தில். சரி வாங்க, நம்ம பியூட்டிஃபுல் ஸ்பாட்டில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி ஃப்ரெண்ட், நேற்று நம்ம கூட என்ன வண்டியெலாம் வந்துச்சுன்னா காட்டுவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா புது ஹிமாலயன், 1500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது எக்ஸ்பிரஸ் 200. அப்புறம் இது நம்ம வழக்கு போட நம்ம டாமினோ 400, அதுவும் ஹிமாலயன். இது நம்ம பேபி குயின் பழப்பழன் இருக்கார்ல. அப்புறம் வந்து டாமினோ 250 ஒருத்தர். ஸோ அவர் வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வரல. ஸோ வாங்க, நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எக்ஸ்போர்ட் சி, எல்லோரும் ஹெல்மெட் போட்டாங்க. ஸோ எஸ் ரெடி, போகலாமா சார்? என்ன பண்ணுறீங்க? ஓகே கைஸ், போகலாம் 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 போகலாம். கமான், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் கோயம்புத்தூர். நம்ம சென்னையில் வந்து பாண்டி பஜார் இருக்குல்ல, அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் அந்த ஃபுல் ஆஃப் சிட்டியில் வந்து சி டி நகரம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும்ல, அதுதான் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புத்தியங்கிரி பீக். கரெக்டாக சொல்லிட்டேன்பா, கடந்து போகிறோமா? மேப்பு ஓகே. இதே யூ டர்ன் காட்டுது. யூ டர்ன் தானே? ஆ ஓகே ஓகே. நல்ல வேலை அந்த பையன் மேப் போட்டிருக்கான். ஆனால் பசங்க இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி வாங்க, அதை இந்த ஸ்ட்ரீட்ஸ் பார்த்து அப்படியே மெயின் மலை. கிட்டத்தட்ட ஒரு பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் காலனாக இருக்கும்ல. ப்ளஸ் பேக்ரவுண்ட் வியூவும் பார்த்திங்கன்னா மலைலாம் ஹிடனில் இருக்கா. ஸோ இன்றைக்கி தார் மாதிரி உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து சிக்மங்களூர்னா என்னடா அப்படின்னு நான் காட்ட போகிறேன். வாங்க வாங்க வாங்க, கமான். ஜோரோ பெட்ரோல் இருக்குல்ல, 186 தான் ஓடி இருக்கு. ஓகே எஸ், வாங்க போயிட்டே இருப்போம். ரெடி ரெடி, 3, 2, 1, கோ. எஸ் போடு போடு போடு. இது யார் தெரியுதா? நம்ம ஜோரோ தான். சரியான ஸ்டேபிள் ஆகிட்டாங்களா? அன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இது மாதிரி நம்ம வண்டியில் வீல் பேலன்சிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ டிப்பிக்கல் நம்ம டாமி மாதிரியே வந்து ஃபுல் ஸ்டேபிள் ஆக்கிடாச்சு. ஸோ சமையல. ஸோ இந்த வியூவில் உங்களுக்கு காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இத்தனைக்கும் நம்ம 80 போனாலும் இதே தான், 120 போனாலும் இதே தான். நைஸ் பாய்ஸ் வீடு எடுக்கிறாங்க. ஸோ வாங்க, பியூட்டிஃபுல்லான இன்னைக்கு வேறு லெவலில் விலாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓ, இது என்ட்ரி செக் போஸ்டா? தேங்க்யூ, விசிட் அகெயின், நைஸ். ஓ, அப்போ நம்ம சிக்மங்களூர் வந்து அப்பில் ஆல்ரெடி ஏறிட்டோம் நேற்று நைட்டு. இதுதான் அநியாயமே தெரியாமல் பா டேம் ஒருத்திங்க. அதாவது நான் இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா, சென்னையில் வந்து வெயிலில் நம்ம காஞ்சி போயிட்டுருக்கோம்ல. ஸோ சடனாக இப்படிப்பட்ட வியூஸ்லாம் பார்க்கும்போது செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ட்ரி டிக்கெட் போட்டிருக்காங்க. எவ்வளோ கைமாரா செக் போஸ்ட் கித்தனை பையா? கித்தனை பைக்கு? எத்தனை பைக் நம்ப? 7 பைக்கு. பைக்குக்கு மட்டும் தானே கேஷ்? ஸோ ஒரு பைக்குக்கு 10 ரூபா, 70 ரூபா. உள்ள வியூ பாயிண்டா உள்ள? இப்போ அப்புறம் போகலாம். ஸோ அப்போ உள்ள வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் கடலாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா டெஃபினட்டாக கம்மி தான், ஒர்த்து தான். என்ட்ரு ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பச்சை பசின்னு இருக்குல்ல. நம்ம டிப்பிக்கல் கொடைக்கானல் மாதிரி தான். டிப்பிக்கல் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ட்ரையான மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும், ப்ளஸ் அந்தளவுக்கு சில்னஸ் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அந்த காசி கிளைமேட் அந்த மாதிரி ஒரு ஆஸ்தெட்டிக்காக, லைக் ஏதாவது டீ ஷாப்பில் உட்காந்து அந்த வைப் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லாயிருக்கு. ரொம்ப ஓவர் சில்லும் இல்லாமல் சூடெல்லாம் லைட்டாக மைல்டு சில்லுமாக பச்சை பசைன்னு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ கார் ஸ்டேஷனும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்று எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும். அப்படின்னா ஜாக் பார்த்திங்களா, என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வாங்க போயிட்டே இருப்போம், ஏன்னா அவன் ஆட்டத்தை இங்கே தானே காட்ட முடியும். பர்ஃபார்மன்ஸ் செயல்பட்டுருக்காங்களா காரை நீங்கள் கூட என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். கமான் கமான், நம்மளும் கூட போவோம்.
தலை என்ன தலை அந்த ஆர்யா த்ரிஷா ஒரு படத்தில் பாடுவாங்கள்ல படம் சர்வம் ஆ சர்வம் காட்டுக்குள்ளே அதே மாதிரி இருக்குது. மேலெலாம் வந்து அப்படியே ஃபுல் கவரிங்லாம் கொடுக்குதுரா க்ரீன் 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 ரெண்டு சைடும். என்ன பேசுறதுன்னு தெரில திடீர்னு. ஏன்னா சென்னையில் அவ்வளோ வெயில தாங்கிட்டு சடனாக இப்படி பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்கள் ஃபீல். இல்லை பின்னாடி ரெண்டு பேரும் வரலாம் ஃப்ரெண்ட்லி வந்து பைக்ஸ்லாம் பார்க்குற ஃபீல் நல்லாவும் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் அண்ட் ராக் எதுவுமே கிடையாது, எல்லாமே வளர்ந்தது. எல்லாமே அந்த ஃபாரின் படத்தில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்ப்போம்ல அதே மாதிரி எஃபெக்டில் இல்லை எல்லாமே லைக் ப்ரௌன் 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 ப்ரௌனாக பார்க்குறதுக்கு. ஓ இது ஹேர் பின் பெண்ட் வேறு. ஓகே இப்போ தான் 6 ஹேர் பின் பெண்டோ இல்லட்டு என்னன்னு தெரில, ஸ்டேட் ஹைவே 6 போட்டிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4வது 5வது ஹேர் பின் பெண்ட் நினைக்கிறேன். ஓகே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்காங்க, சூப்பராக இருக்கும். அப்போ அங்கே போயிடலாம் நம்ம. ராபின் ப்ரோ தான் சாஃப்டாக ஓட்டு வரும் பார்த்தா மட்டுதான் ஓட்டுறார். ஒருவேளை அப்போல்லாம் வேலை செய்து போகல ரன்னிங் ஷாட் எடுக்க சொல்லியிருந்தோம் பொறுமையாக ஆள் போக வேண்டியதானே. புசு புசு புசுன்னு காரணம் கட் பண்ணி கட் பண்ணி ஏறுறாருயா நைஸ்ல தல. இப்படி ஒரு ஊர் நம்ம இதற்கே வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. இவ்வளோ ஸ்லோப்பா, அதாவது கீழே வந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா மரம் 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 பா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் இதுக்கே பார்த்ததே இல்லை. ஸோ டெஃபினட்டாக சிக்மங்களூர் ஒரு டைம் ஆச்சு விசிட் பண்ணணும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஹில்ஸ் வந்து மேலே ஏறல லாக்டவுனால் பங்கமாக இருக்கியா. ஆமாம்யா கை வீட்டில் ஓட்டலாம்ல நம்ம தான் போடு போடு போடே நம்ம ஜோரோ பார்த்தீங்களா ஜோரோ அம்மா. என் வண்டி பாரு வாப்பிலே அவ்வளோ பாரு எப்படி கண்ணு மாதிரி போதா ரேனே தள்ளி கிள்ளி விட்டுறாதுரா போயிட போறேன்டா. செமையா இருக்கானா அண்ட் ஒன் மோர். எத்தனை பேருக்கு வியூ இப்படி இருந்தால் பிடிக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ தான் நம்ம ஸ்பீடோ மீட்டர் ஓட மீட்டர் கட்டே இருக்கணும் நினச்சா நம்ம தனியாக போகலாம் பொறுமையான ஃப்ரெண்டில் போகலாம். ஆனால் ஃப்ரெண்டில் இருந்து பைக்ஸ் இருந்துட்டு அப்படியே காரனுக்கு எல்லோரும் பெண்ட் ஆகும்போது நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போடுவோம்ல ஆசி பாலவிதா ஆசி பாலவிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சாங்ஸ் பார்த்துட்டு நம்ம யூடியூப்பில் போங்க இப்படி இருக்க பாருங்கள் எல்லா வண்டியும் ஈக்குவலாக பெண்ட் ஆகுது. ஃப்ரெண்டில் ஒரு 4-5 வண்டி பா உமை காட் அப்படியே உளுந்தா அப்படியே டேரெக்டாக போயிடுவோம் போலடா. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லைடா பாருங்களேன். பைக் சப்போஸ் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான் இல்லை கைஸ் நம்ம கோப்ரோவில் பார்த்தேன் செம்மையாக இருக்குல்ல. வாங்க இன்னும் 20 கிலோமீட்டர் போனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே எல்லா இங்கிட்டு தான் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குது பாபகிரி. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கடையில் ஊர் இருக்குது பார்த்தீங்களா. ஆ எனக்கு தெரிஞ்சு ஊரெலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் காலனி மாதிரி இருக்குல்ல பார்க்கலாம் கர்நாடகாவோடது. வாங்க நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன் போடு போடு கீழேருந்து ராபின் ப்ரோ சொல்லியிருந்தார் இதெல்லாம் இந்த ஆஃப் ரோட் ட்ரக்ஸ் தானே போவோம் பார்த்தா 2-wheelers அலோடு மாதிரி இருக்குது. வாவ் சம்மட அங்கெல்லாம் வர்றா. ஸோ முள்ளியங்கிரி பீக் நம்ம ஆமாயா நம்ம முகிவரம் வந்து இங்கே கஷ்டப்பட்டு இங்கே எங்கேயும் நடந்து போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம இப்போ ஆஃப் ரோட் ஜீப்ஸ்லாம் இருக்குது நம்ம பைக் ஐயோ கேஃபரே சரே ஏ இதெல்லாம் அண்ணேயா கூட அந்த ரைடர்ஸை தான் நான் திட்டுவேன் நான் கீழே விழுந்தான் ஏன்னா அவங்க வந்து எல்லாம் ஷூ போட்டாங்க சரி ட்ரெக்கிங் தானே அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி நானும் சரி அதான் கேஷுவல் ஸ்லிப்பர் போட்டேன் பூட்டு போட்டுருந்தா நம்ம கண்ட்ரோல் மாதிரி. அத்தி ஜோரோ சில குட்டி கீழே கீழே மட்டும் விழுந்துடாது தங்க மயிலே வேற லெவல் அருமை. என்ன ப்ரோ இது அந்த சைடு ரோடே இல்லை ஃபுல்லாக பள்ளத்தாக்கா இருக்குது இந்த இடத்துல ரோடு எப்படி இருக்குது எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் இந்த லொக்கேஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டா மேலே யாரும் பார்த்ததே இல்லை நான் தான் பார்த்தது இல்லையா என்னடா இது இப்படி செம்மையாக இருக்குடா. இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னா சிக்மங்களூர் நார்மல் ஹில் ஸ்டேஷன் டீ ஸ்டேஷன் அப்படி தான் இருக்குன்னு ஆ மற்ற ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக இது இல்லை டீ எஸ்டேட் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் செடி துளசி செடி அந்த மாதிரி எதுவும் இருக்குது என்னன்னு தெரில.
அருமையாக இருக்குடாண்ணா, டெஃபினெட்லி மஸ்ட் விசிட் தான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட மஸ்ட் விசிட் தான் சொன்னேன், பார்க்கும்போது வந்துருங்கடா அப்படின்னு ஒரு வாட்டி சொல்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் பார்த்து வாங்க, கிளைமேட் இல்லைனாலே இப்படி இருக்குது, செமையாக இருக்குது. கிளைமேட்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ. இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, இதான் வந்து பாபாகிரி பீக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று டூரிசம் வேற லெவல் ஆக்கிடுவாங்க போல். பர கடைலாம் இருக்குது, இது என்ன பரோட்டா கடை, அப்பாடி பரோட்டா கடை, முட்டை இருக்குது, ஐஸ் குரங்கு இருக்குது. ஓகே, பீக் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போல போல. பப்ளிக் தானே இது, போலாம். ஏன்னா எல்லாமே வெயிட்டான வண்டியில், ஸோ பார்த்துட்டு பா. சரியான பார்க்கிங் ஸ்பாட்டுங்க, ஏன்னா இங்கே பிளாக் யாரும் போகல. போகலாம், எனக்கு பா இந்த இடத்துல அந்த ஹிமாலயோட வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஓ, ட்ரெக்கிங் ஸ்பாட்டே இருக்கா, ஓய்யோ செம்மையாக இருக்குது. ஒரு ஒரு இடமும் தார் மாதிரி. ஏன் அவன் போல மாட நடந்து, பின்னாடி பின்னாடி வண்டி, ஏ என் வண்டியெலாம் வர வேணாம், நீ என்ன போயிட்டு வா, செம்மையாக இருக்கு. இது பாருங்க, இந்த டீம் ஜிடி எத்தனை ஆசையாக தான் இருக்குது. ஓ, கீழே வியூ பாயிண்ட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்கு, செம்ம வேறல் போடு. ஓகே, நம்ம இங்கே பார்க் பண்ணிடலாம். இதில் வீடா இல்லாட்டி ரூமா என்னன்னு தெரியல. ஓகே, இருங்க கேமரா வந்துடுறேன். விசாரிச்சுட்டு இருந்தாங்க பையா, மேரா காடி கைசா ஆப்கோ போஸ்ட் சூப்பர் 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 थैंक यू ஆபி யூடியூப் மே ஆயிக செக் கர்தோ. ஓகே, انا இவ்ளோ வந்து பேஸ்ட் வண்டி ஏறி உட்கார்ந்தா வெயிட் பார்த்தேனே, ஜோர வெயிட் பார்த்தேனே தாங்க முடியல. சோ எக்ஸாஸ்டர் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. சரி வாங்க, நம்ம அடி கோப்ரோ வீல்ல கண்டி பண்ணலாம். வெயில் வர வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஸ்பாட் பார்த்தோம் வரும்போது, சரி இப்போ காட்டிடலான்னு சொல்லிட்டு எனக்கும் மாற்ற மாதிரி இருக்கும். அப்பா சரியான ட்ரைலிங் ஸ்பாட் இருக்கா, சரியான ட்ரையல். ஆக்சுவலாக ஆஃப் ரோட்லாம் வண்டி எடுத்து, ஏப்பா இந்த ஸ்பாட்டும் சூப்பராக இருக்கு மேன், நைஸ். ஃபுல்லாக மாடு தான் பாருங்களேன். அது வரைக்கும் போகலாமா, நம்ம கிட்ட போகலாம், மாடு முட்டு தான் இல்லையுன்னு பார்த்துக்கலாமா. இது மாதிரிலாம் ஓட்டுறோம்னா ஆசையா. ஆஹா, இது எனக்கு நானே அடிச்சுக்கிற ஆப் மாதிரி நினைக்கிறேன். ப்ரோ மாடு துரத்தாதா, ஆ அந்த இடத்துல நம்ம டேர்ன் கூட பண்ண முடியாது. ஆ ப்ரோ, அப்படியே உன் ஃபோனில் என்ன ஒரு ஃபோட்டோ பண்ணி எடுத்துறேன். ஒரு லேனில் ஒரு வண்டி தான் போக முடியும், அந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தா மறுக்கையா, அந்த மாதிரி தான் மறுக்கையான. எப்படி சரியான வேற நாள் டெத்தாக இருக்கும் கன்ஃபார்மாக, ஐ மீன் டெத்தாக சரியான அடியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்லோ ப்ளஸ் வண்ணி டயர் அப்படியே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும், சூப்பர் மேன் மாதிரி பறக்க வேண்டாம். ஸோ 200+ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னா அப்படியே விட வேண்டியதான், அந்த மாதிரி.
இங்க வந்ததுக்கு ஜாக்குக்கு அது என்ன தெரியாது, பூச்சி மாதிரி இருக்குல்ல, அது நம்ம ஜாக்கும் பேபி குயினும் தான். லொக்கேஷன் பாருங்களேன், இறங்கிட்டான் போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா. சாப்பாடு கூட்டு போங்கய்யா, இங்கே பிரச்சனைனா நான்வெஜ்ஜே இல்லை, ஃபுல்லாக வெஜ்ஜு. பரோட்டாக்கு சாம்பார் தரோம், பரோட்டாவுக்குன்னு சந்தோஷமானா சாம்பார் தரோம். அதான் என்ன பண்ணுறது தெரியல, மேகி வாங்கிட்டு அப்படி தான் ஓட்ட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் வந்து ரூம் கிட்டே இருக்க ரெஸ்டாரண்ட் கூட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏன்னா இங்கே ஃபுல்லாக அந்த ஹிந்துவிசம் அந்த கர்நாடகா அந்த பிரச்சனை ஆச்சுல, ஸோ அதனால மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. யூடர்னுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுது, கீழே கல் வச்சு யூடர்ன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை லாரி காட் ஸ்டக், மன்னிச்சிருங்க கைஸ், எனக்கு வேறு வழி தெரில கைஸ். டைட்டில் தம்னே இருக்கிறதுக்கு அப்பா ரிவர்ஸ் எடுத்துருந்தா காலி இருக்கும். அடப்பாவி விட்டால் கல்லால் அடிச்சிருப்பான் போலயே அவன். பார்த்து ஏத்தியாச்சா, பூ 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 ஏத்தியாச்சா. ஓகே போலாம் பா. லாரி வச்சுட்டு யூடர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஹாய் ப்ரோ, சென்னை சென்னை. ஆ தேங்க்யூ, போட்டுக்கோங்க ப்ரோ, போட்டுக்கோ ப்ரோ. ஹாப்பி யூடியூப்மே ஆயிகா. சோல் ரைடர், சோல் சோல். ஆ சார் பாய் பாய், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஷோர் ஷோர் ஷோர். இந்த மாதிரி தான் கைஸ், நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வாண்டடாக அவர் பார்த்தாங்க. இந்த வாட்டி நானே வாண்டடாக சிரித்தேன். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே வந்து எங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன்னு கேட்டு, இங்கேருந்து வர சென்னை சிக்மங்களூர் போகிறேன்னு சொன்னோடனே, சேஃப் ஜேர்னி ப்ரோ, சேஃப் ஜேர்னி ப்ரோ. சீரியஸாக பசங்க வேறு லெவல் கைஸ். இவன் தான் டிஎன் வண்டி கேட்பாங்க தமிழ்நாடுன்னு சொல்லலாம், ஆனாலும் வந்து சேஃப் ஜேர்னி ப்ரோ கை கொடுத்துட்டு சிரிச்சுட்டு வேறு லெவல். இப்போ இங்கே தான் டேங்க் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா 112. ஸோ இங்கே ஒரு வயர் இருக்குது போல். ஸோ எவ்வளோ குடிக்க போகிறான்னு தெரில. ஸோ நம்ம ப்ராப்பராக டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம சன்செட் ஒரு ஸ்பாட் சொன்னேன் அது போக முடியாதுனு நினைக்கிறேன். டைம் இப்போயே வந்து 5 மணியாச்சு. கஷ்டம் இல்லை, வாய்ப்பில்லை. எனக்கு கரெக்டாக பூச்சி வேறு அடிச்சு விட்டுருச்சு பையா, பஸ் பையா. எனக்கு கரெக்டாக கண்ணில் வேறு பூச்சி அடிச்சிச்சு, இது வேணா பாருங்கள். ஸோ டிண்டர் வைசர் போட்டதே இதான் காண்டு 969. சரி கண்ணு அப்படி காலியில் இங்கே பூச்சி உள்ளே இறங்கியிருக்கு, ஆனால் இங்கே தான் தெரில, இப்போ பார்ப்போம். ஸோ ஃபைனல் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. தலைவரே போகிறோமா? போகிறோம் போகிறோம். அது இருட்டில் போய் வாங்க போகிறோமா? எல்லாம் ஒன்று பார்த்துட்டு வரோம். ஆ வேற எங்கேயாவது பார்க்க முடியும். சரி ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் இந்த இவர் தான் முக்கியமான ஆள், இவர் தான் ட்ரிப் வந்தேன். ஹலோ, என்ன ரெண்டு நாளா ஒருத்தர் குழந்தைய வந்து வெஜ் போட்டு சாவடிக்கிறீங்க? இத்தனைக்கும் இவர் ஒருத்தர் பீஃப் இல்லாம இருப்பாரு, வெஜ் சாப்பிடுவாங்க நானே ஆல்ரெடி செஞ்சுட்டேன். சாட்டர்டே சாட்டர்டே ஃபுல்லா வெஜ் சாப்பிட்டேன். நைட் வந்து நான்வெஜ் சாப்பிடுற சிச்சுவேஷன். எல்லாம் நான்வெஜும் அரௌண்ட் பார்க்க போறேன். லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். சரி, நான் நான்வெஜ் சாப்பிடும்போது கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். வீடியோ பெருசுதாக இருந்தாலும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து நம்ம இப்போ ரூம் போய் கன்வீன் பண்ணுவோம், இல்லாட்டி வந்து ஸ்பாட் போய் அப்படியே கன்வீன் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோ இந்த இடத்துல பார்த்தா இங்கே தமிழால் சேலத்தில் இருந்தாரா? சரி பாய் கார்த்திக். அவர் பேரும் கார்த்திக், நம்ம பேரும் கார்த்திக். ஆல்ரெடி குரூப்பில் ரெண்டு பேரும் கார்த்திக். சரி ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. ம், ஸோ இப்போ வியூ பாயிண்ட் தான் போகிறோம். இங்கே வந்து 12 கிலோமீட்டரா. ஆ போலாம் போலாம் போலாம். இந்த இவன் பேர் கூட கார்த்திக் தான். ஸோ இட்ஸ் வெரி ஃபன்னி. ஸ்பைடர் மேனில் வரும் பார்த்தீங்களா, நீயுமா 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 அதே மாதிரி. ஸோ வியூ பாயிண்டில் அட்லீஸ்ட் சன்செட் தெரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டானா போலாம். ஜோரோ, லாஸ்ட் டைமும் கேரளா இப்படி தான் பண்ணி ஒரு பள்ளத்தில் விட்டோம். இந்த டைமில் பள்ளத்தில் கன்ஃபார்ம் டெத்து. ஸோ பார்த்து விட்டு ஜோரோ, போ ஜோரோ. ஆர் பெயின் பண்ணுறது ஏதோ அதிகரி வைக்கிறாங்களான்னு பாருங்களேன். கமான் கமான் சார், கமான் சாரோ.
left right come on spot vandircho illa 3 km potenchu 3 km enjoy pannalam okay nu mele ponu idha spot poliye போட்டுருக்கேன் அப்படியா செக் பண்ணி பாரு எந்த இருக்கு எந்த 60 இருக்கு அந்த இடத்துல தெரியுதா எல்லாம் எருமாதான் இறங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் நம்ம மக்கள் தான் இந்த இடத்துல மாடு அசால்ட்டாக வந்து போயிட்டுருக்கு கைஸ் நம்ம சோரம் அழகாரத்தில் பரவாயில்ல 12 கிலோமீட்டர் ரிட்டன் வந்ததுக்கு குறைச்சி தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மொக்க வாங்கியிருப்போம் ஆ ஒன்றும் மேலே இருக்குல்ல ஆ ஓகே நம்ம சோரம் அழகாக இருக்கேன் ஐயா சரி வாங்க மேலே போய் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ கைஸ் கஷ்டப்பட்டு ஏறியாச்சு நான் தான் இத்தனைக்கும் ஃபஸ்ட் ஏறி அங்கே பார்த்தேன் ஆனால் ஸ்லிப்பர் இருக்கிற காரணத்துக்காக இங்கே இறங்கியாச்சு ராபின் ப்ரோ ஒன்றும் ஏறிட்டே இருக்காரு ஒன்றும் காணவே காணல பார்த்துக்கோங்களேன் ஏ எப்போ இந்த பாருங்க ஜாக்கே ஊறி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி வாங்க நான் அப்படியே கிளம்புது கோபுரம் கண்டினியூ பண்ணுறேன் இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சன்செட் ஆக போது இதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது பாருங்களேன் அந்த டீட்டெயில் ரேஞ்ச் மாதிரி செம்மையாக இருக்குல்ல ஸோ கைஸ் ஃபைனலில் வீட்டுக்கு வந்தாச்சு ஐ மீன் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா சரியான அட்வென்ச்சரஸாக போயிருக்கும் ஒரு பைக் லவருக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் என்ன சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாமல் வேறு லெவலில் ஒரு ஃபன்னை ஓட்டியிருந்தோம் அந்த சைடில் பேரிகார்ட்ஸ் அது எல்லாமே சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு இன்றைக்கி தூங்கி எழுந்தாதான் லைட் பார்த்தீங்களா அப்படியே நான் வரும்போது லைட் போட்டே வரலாம் அது ரூமில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம 5 மணி அஞ்சு வர கிளம்பணும் நாளைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம் ஏன்னா நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ சீ யூ கைஸ் இன் தி வ்ளாக் அடுத்த வீடியோவில் வேற லெவல் சந்திப்போம் ஓகே பாய் கைஸ் லவ் யூ டேக் கேர் இன்னைக்கு சரியான டயர்டாக இருக்குது ஃபுல்லாக பைக் ஓட்டினால செம்ம டயர்டு ஓகே ஸோ நாளைக்கு சந்திப்போம் பாய் கைஸ் லவ் யூ டேக் கேர்